திருவாரூர் அருகே அம்மையப்பன் அக்கரை தெருவில் வசித்து வந்தவர் 22 வயது கவியரசன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிளை பொறுப்பாளராக பதவி வகித்து வந்தார். இவர் தண்டலை பகுதியில் இயங்கி வரும் தனியார் பெட்ரோல் பங்கொன்றில் பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் திருக்கண்ணமங்கை ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயபால் உடல்நலக்குறைவால் இறந்ததை அடுத்து நேற்று அவரது இறுதிச் சடங்கு நடைபெற்றது. அதில் கலந்து கொள்வதற்காக கவியரசன் தனது பைக்கில் திருக்கண்ணமங்கைக்கு சென்றுள்ளார். பின்னர் அங்கிருந்து மாலை 4 மணி அளவில் வீட்டிற்கு பைக் மூலம் திரும்பிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது அம்மையப்பன் செல்லும் சாலையில் காரில் வந்த மர்ம கும்பல் ஒன்று கவியரசனை கழுத்து உட்பட பல்வேறு இடங்களில் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியுள்ளது. இந்த சம்பவத்தில் கவியரசன் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து உயிரிழந்தார். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற குடவாசல் போலீசார் கவியரசனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவ இடத்திற்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டார். தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் கொலை செய்யப்பட்ட கவியரசனுக்கும் அவர் வசித்து வந்த பகுதியைச் சேர்ந்த பாஜகவினர் சிலருக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அம்மையப்பன் பகுதியைச் சேர்ந்த 30 வயது பெரிய தம்பி, 27 வயது சின்ன காளிதாஸ் என்ற காளிதாஸ், 22 வயது முருகா என்ற வசந்தகுமார், 20 வயது சந்தோஷ்குமார், 24 வயது சபரிநாதன், பின்னத்தூரைச் சேர்ந்த 25 வயதான அபிஷேக் ஆகிய 6 பேரை முதற்கட்டமாக பிடித்து விசாரணை நடத்தினர். கவியரசனை கொலை செய்ததை ஒப்புக்கொண்ட 6 பேரையும் போலீசார் கைது செய்தனர். இந்த சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியான அம்மையப்பன் பகுதியைச் சேர்ந்த பாஜக மாவட்ட இளைஞரணி துணைத் தலைவர் பெரிய காளிதாஸ் என்ற காளிதாஸை குடவாசல் போலீசார் தேடி வருகின்றனர். உள்ளூர் பிரச்சனை கொலை வரை சென்றது ஏன் என்றும், இது அரசியல் கொலையா அல்லது உள்ளூர் பிரச்சனையில் நடந்த கொலையா என போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். உள்ளூரில் பாஜக விசிகாவினர் இடையே ஏற்பட்ட பிரச்சனையில் விசிக நிர்வாகியை பாஜக நிர்வாகி உள்ளிட்டவர்கள் சேர்ந்து கொலை செய்த சம்பவம் திருவாரூர் பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.